வணக்கம் நண்பர்களே. நாயன்மார்கள், நாம் இன்றைக்கி நாயன்மார்களில் பார்க்க போகிறது ரெண்டு பேர். அது ஒருத்தர் பேர், ஒருத்தர் வந்து ஐயடிகள் காடவர் கோன் அப்படின்னு பேர். இன்னொருத்தர் பேர் ஏனாதிநாதர். ஏனாதிநாதர்னு வச்சிக்கலாம், ஏனாதிநாதர் ப்ளஸ் நாயனார் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐயடிகள் வந்து ஐயடிகள் காடவர் கோன். காடவர் கோன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பல்லவர்களை குறிக்கிறதுக்கு உண்டான ஒரு சொல் தான் காடவர் கோன் அப்படின்னு சொல்கிறது. இதை சில பேர் வந்து வேறு சில விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக இவர் வந்து பல்லவர்னு பல்லவர்கள்னு நம்ம எடுத்துக்கலாம். இவர் என்ன செஞ்சார், வேறு ஒன்றும் செய்யலை. இவர் வந்து இவர் பேர் இந்த ஐயடிகள். அந்த ஐயடிகள்னால் அஞ்சு அடிகள் அப்படின்னு பேர். இதை வந்து சமஸ்கிருதத்தில் பஞ்சநாத பஞ்சபாத அப்படின்லாம் அதுக்கு ஒரு விளக்கம்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்க, சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரை வந்து வேணும்னே உட்காந்து கஷ்டப்பட்டு அவருக்கு ஒரு கணக்கு ஒன்று சொல்லுவாங்க. சிம்ம விஷ்ணு பீமவர்மன்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க இருந்தாங்க இவருக்கு. அதில் சிம்மவர்மனை சிம்ம விஷ்ணுவை ராஜாவாக்கிட்டு போயிட்டார் இவர். அதனால் இவர் வந்து மூன்றாம் சிம்மவர்மனாக இருப்பார். பல்லவர் காலத்தில் உள்ள அந்த அதாவது கிபி 500களில் வாழ்ந்த மூன்றாம் சிம்மவர்மன் தான் இந்த ராஜா அப்படின்லாம் அடித்து விடுவாங்க. ஆனால் பல்லவர்கள் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் காலத்து வர பௌத்தர்களாக இருந்தவர்கள், பௌத்த மதமும் சமண மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தவங்க தான் பல்லவர்கள். மகேந்திரவர்மனோட காலமே பார்த்திங்கன்னா கிபி 600 கிட்ட வரும். இது அவருக்கெல்லாம் முன்னாடியே இருந்தவர்லாம் வந்து சிவனடியார் அப்படின்னு இவங்க அடித்து விடுறது. ஏன்னா இந்த முதலாம் நந்திவர்மன் காலத்தில் தான் அவரோட பையன்தான் போதி தர்மர். முதலாம் நந்திவர்மனா ரெண்டாம் நந்திவர்மனான்னு சரியாக ஞாபகம் இல்லை. போதி தர்மரில் அவரே வந்து இளவரசனே வந்து சாமியாராக போனவர். இளவரசனே புத்த மதத்தில் சாமியாராக போன ஒரு வம்சத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து கதை சொல்கிறது என்னென்ன, ஐயடிகள் காடவர் கோன் என்னும் பஞ்சபாத வர்மன் அப்படின்ற பேர் கொண்ட இந்த பல்லவ மன்னர் தான் இவர். இவர் வந்து சிவனடியாராக இருந்தார். சிவனடியாராக இருந்து என்ன செஞ்சார், பல தொண்டுகள் செஞ்சார். வேதியர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார், எல்லாம் பண்ணார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த அரச பதவி வந்து அவருக்கு இடைஞ்சலாக இருக்கான். எப்படி அரச பதவி, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர வேலை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகனை கூப்பிட்டு ராஜா வைக்கிட்டு அவர் சாமியாராக போயிட்டார். நேராகவே சாமியாராகவே போயிட்டாராம். ஏன்னா வரலாற்றில் அப்புறம் எங்கேயாவது தேட முடியாதுல்ல நம்மளால், எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்தமாக அடித்து விட்டாச்சு. அவர் சாமியாராக போயிட்டார். அதனால் அவருக்கு வந்து சிவபெருமான் சிவலோக பதவியை கொடுத்து விட்டார். முடிஞ்சவரை எல்லாத்தையும் வேதியர்களுக்கு கொடுத்தாரு. அதோட அப்புறம் துறவு வாழ்க்கைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிட்டாங்க. இதன் மூலமாக இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்றதையும் பின்னாடி பார்ப்போம். அதுக்கு அடுத்தால் நம்ம சொன்னது வந்து ஏனாதிநாதர். இந்த ஏனாதிநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய போர்க்கலை வீரர். போர்க்கலை வீரர்னால் வாள் சண்டை, குத்து சண்டை, கத்தி சண்டைன்னு எல்லா சண்டையிலும் மிகப்பெரிய திறமை பெற்றவர். இவர் வந்து இவரோட வேலையே என்னென்னா குஸ்திவாதியார் அப்படின்னா வச்சுக்கலாமா, குஸ்திவாதியார் இவர். இவர் வந்து போர்க்கலைகளை பலருக்கும் கற்றுக் கொடுப்பது தான் இவரோட வேலையாக இருக்குது. இப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அவரோட சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் அதிசூரன் அப்படின்னு பேர். இந்த அதிசூரனும் யாருன்னு பார்த்தா அவனும் வந்து இந்த மாதிரி பல்வேறு போர்க்கலைகளை கற்றுக் கொடுக்கும் இன்னொரு குஸ்திவாதியார். நம்ம அது என்ன சொல்கிறது, இடியாப்ப நாயக்கரும் இந்த இன்னொன்று யாரோத்தர் ஒருவர் நம்ம சார்பேட்டாவில், அதுமாரி ரெண்டு குஸ்திவாதியார், ரெண்டு குஸ்திவாதியாருக்கும் ஒரே பிரச்சனை. என்னென்னா எல்லோரும் அவர்கிட்ட தான் போய் சேர்றாங்க. யாரா ஏனாதிநாதர்கிட்ட தான் போய் எல்லோரும் சேர்றாங்க. இங்கே இவர்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, அதிசூரன்கிட்ட யாரும் வரல. ஸோ நம்ம சார்பேட்டா கதையை தான் இந்த கதைன்னு வச்சுக்கோமா. ரெண்டு பேருக்கும் சண்டை வருது, இப்படியே போட்டியில் போயிட்டே இருக்குது. போட்டியில் இப்போ நிறைய வந்தால் எப்போ பார்த்தாலும் அவர் தான் நிறையா வச்சுருக்கிறாரு, நமக்கு வருமானமே இல்லையே, நம்மளால் அவரால் நமக்கு வருமானம் கெட்டு போகுதுட்டு என்ன பண்ணுறான், தங்கிட்ட இருக்க குறைந்த அளவிலான சில வீரர்களையும் கூட்டிகிட்டு ஏனாதிநாதரை போய் அடி வெளுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவர் தான் ஏற்கனவே திறமையான குஸ்திவாதியார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு வச்சுருக்காருல்ல, அதனால் எல்லாருமே சேர்ந்து இவங்களை அடித்து துரத்தி விட்டுறாங்க. ஸோ அதிசூரன் எஸ்கேப் எஸ்கேப் ஆனாலும் அவனுக்கு வந்து விட்டுறக்கூடாது இவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் தூது அனுப்பி விடுறோம். இன்னொரு ரீமேட்ச் வச்சுக்கலாமா, இந்த மேட்ச்சில் வந்து மொத்தமாக ஒவ்வொரு டீம் என் டீம்லாம் வேணாம், நீயும் நானும் சண்டை போடுவோம். எப்படி நீயும் நானும் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ
அவங்க தான் இனிமேல் கிளாஸ் எடுக்கணும், மற்ற இன்னொருத்தன் ரிட்டையர் ஆகி போயிடணும், கிளாஸே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது. உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ற அவரும் குறிப்பிட்ட டைம் டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. யாரும் யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது, தனியாக தான் வரணும் அப்படின்னு சேர்ந்து தனியாக ரெண்டு பேரும் வராங்க. வால் கேடயம்லாம் எடுத்துகிட்டு ஏனாதிநாதரும் வர்றாரு, அதிசூரனும் வால் கேடயம்லாம் எடுத்துகிட்டு வரான். ஆனால் வரும்போது என்ன பண்ணுறான், இப்படி கேடயத்தை வச்சு இப்படி மொத்தம் மறைச்சிக்கிட்டே வரான். ஏனாதிநாதருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா சண்டைக்கு வரவன் மூஞ்ச மறைச்சிக்கிட்டே வரான், இது ஒருவேளை அதிசூரனா இல்லை வேற எவனுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி சண்டையும் ஆரம்பிச்சிருது, முகத்தில் படாமல் பாதுகாக்கிறதுக்கு வச்சுருக்கான் போல் அப்படின்னு விட்டுறாரு. கொஞ்சம் சண்டை ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறான், அந்த கேடயத்தை அப்படி இறக்குறான். இறக்குன உடனே பார்த்தா ஏனாதிநாதருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன, ஃபுல்லாக நெத்தியில் பட்டை போட்டிருக்காரு. திருநீர் அணிந்தவரை நான் கொலை செய்வேனா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதிநாதர் என்ன பண்ணுறாரு, வாளையும் கேடயத்தையும் கீழே இறக்கிறார். கீழே போடலை, ஏன் கீழே போடலைன்னா அவன் ஒருவேளை என் கூட சண்டை போட வந்து நான் வாழ்க்கேடையும் இல்லாமல் கோழையாக செத்த மாதிரியும் இருக்கக்கூடாது, அவனும் வந்து வாழில் நிராயுத பாணி ஒருத்தனை கொண்டாதான் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டேன். அதிசூரன் என்ன பண்ணுறான், பச்சாக் முடிச்சிட்டான். நேராக மேட்ரு முடிச்சோடனே சிவபெருமான் வானத்துலேருந்து வந்துட்டார். உடனே என் பக்தனை இப்படி சாவ வேணாம் அவனு விடுவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விபூதி பூசிய ஒருவரை கொலை செய்ய மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நின்னீங்கள, அங்கே நிற்கிது உங்கள் கெத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு சிவலோக பதவியை கொடுத்துட்டார். சரியா, சரி. இப்போ இந்த கதையில் இந்த ரெண்டு கதைகள்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐயடிகள் காடவர் கோன் அப்படின்றவர எதுக்காக சாமியாரானார்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, அவங்கெல்லாம் பல்லவர்கள்லாம் பௌத்தர்களாக இருந்தார்கள் அப்படின்ற உண்மையை மறைக்கிறதுக்காக எழுதின கதை. ஏன்னா கதைப்படி பார்த்திங்கன்னா, நம்ம அப்பரோட கதையில் எடுத்து பார்த்திங்கன்னா, அப்பர் லோயர் இல்லைங்க, அப்பரோட கதையில் என்ன சொல்கிறார், அவர் திருநாவுக்கரசர் சொல்கிறேங்க, திருநாவுக்கரசர் என்ன செய்கிறாரு, அவர் தான் மகேந்திர பல்லவனை சமண மதத்திலிருந்து மாற்றி சைவ மதத்துக்கு கூட்டு வர்றார். இதில் அப்பரே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவர் சைவ மதத்தில் இருந்தவர், சாரி சமண மதத்தில் இருந்தவர், அவர் சமண மதத்தில் இருந்து சைவ மதத்துக்கு மாறி தான் மாறினது இல்லாமல் ராஜாவையும் மாற்றுறாரு. அப்போ மகேந்திர பல்லவன் காலத்தில் சமண மதத்துக்கு ஏன் போனாங்க, அவருக்கு முன்னோர்களே வந்து சிவனடியாராக இருந்தார், ஐயடிகளாக இருந்தார், அதுவும் துறவியாக போகிற அளவுக்கு சிவனடியாராக இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் ஏன் சிவனடியாராக சைவ மதத்தில் இல்லாமல் சமண மதத்துக்கு போனாங்க, இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் முதல்ல இருந்தவங்க அப்புறம் அவர் வந்து அவர் துறவியாக போகிற அளவுக்கு சைவ மதத்தில் இருந்தார்னா அந்த அரசாங்கத்திலே சைவ மதத்தை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கியிருப்பார். அப்போ மகன் பிள்ளைங்க பேரம்பேத்திய பேத்தியெல்லாம் வேறு மதத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல அந்த மதம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும்ல, அது ஏன் ஆகலை, அது மாதிரிலாம் ஆகாமல் அவங்களாம் எப்படி சமண மதத்துக்கு போனாங்க, மகேந்திர பல்லவன் எப்படி சமண மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு மறுபடியும் மாறினான், யோசிக்கணும்ல. ஏன்னா பரம்பரையாகவே இப்போ சோழர்கள் காலத்தில் எடுத்திங்கன்னா, முதலாம் பராந்தகன் காலத்திலே போய் சிதம்பரத்தில் கூரைக்கு பொன்விய கூரையெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ அதுலேருந்து வந்து என்ன ஆயிடுது, அதுக்கப்புறம் எல்லாருமே சைவ மதத்தில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒருத்தர் மட்டும் நான் பௌத்த மதத்துக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்லாம் வரல, மாதேவடிகள்னு ராஜராஜனோட பொண்ணு மட்டும்தான் நடுவில் பௌத்த மதத்துக்கு போகிறாங்க, வேறு எந்த ராஜாவும் பௌத்த மதத்துக்கு போகல, யாருமே போகல. அதுக்கப்புறம் கடைசியில் அதுக்கு அடுத்தால் வந்த 300 வருஷமும் எல்லோரும் சைவ மதத்தில் தான் இருக்கிறாங்க. இங்கே மட்டும் எப்படி திடீர்னு அவர் சைவ மதத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் எல்லோரும் வேறு மதத்துக்கு போயிட்டாங்கன்னு வரும். அதாவது என்னென்னா, பௌத்தர்களாக இருந்த பல்லவர்கள் மகேந்திரவர்மன் காலம் வரை அவங்க பௌத்தர்களாகவும் சமணர்களாகவும் மாற்றி மாற்றி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதாவது அதான் சொன்னேன், போதி தர்மன் அப்படின்ற ஒரு இளவரசனே வந்து பல்லவ மன்னர்களோட வம்சத்தில் வந்தவன். அப்போ மன்னர்களே வந்து துறவியாக போகிறாங்க அப்படின்றப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஐயடிகள்ன்ற கதையை வந்து போதி தர்மர் கதையை உல்டா பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்ட கதை. இளவரசனாக இருந்த ஒருத்தர் துறவியாக போயிட்டார், அவர் ராஜா கிடையாது, அவர் பட்டத்து இளவரசனும் கிடையாது,
யார் போதிதர்மர் பட்டத்து இளவரசன் கிடையாது, அவர் ரெண்டாவது பையன், மொதல் பையன் கிடையாது, ரெண்டாவது பையன். அவர் புத்த துறவியாக போயிட்டார். இங்கே அந்த கதையை அப்படியே உள்டாவாக காப்பி அடித்து என்ன பண்ணிட்டாங்க, இவர் ஐயடிகள் காடவர் கோன் அப்படின்னு இவர் வந்து சைவ மதத்தில் துறவியாக போயிட்டார் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. ஏனாதிநாதர் கதையில் என்ன சொல்லிட்டாங்க, வேதியர் கூட இல்லைப்பா, யாராவது விபூதி பூசியிருந்தால் கூட நீ அவனை டச் பண்ணாது. வேதியராக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, பார்ப்பனராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, பார்ப்பனரை போல் விபூதி பூசியிருந்தால் கூட போதும், ஒன்றும் பண்ணாத அவங்களெல்லாம் குழ நீ செத்தாக கூட பரவாயில்ல. அதாவது ஒருத்தன் வேதியர் வடிவில் வந்து உன்னை வெட்டி கொள்றதுக்கு வந்தால் கூட நீ அவனை எதுவும் செய்யக்கூடாது. கான்செப்ட் புரியுதுங்களா? இவங்க சைவ மதத்தில் இருப்பாங்களாம், இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னது, அந்த மதத்தை பரப்புவதற்கு என்ன வேணால் செய்வாங்க, உன்னை வெட்ட கூட வருவாங்க, அப்போ கூட நீ அவங்கள எதிர்த்து எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணனா அது சிவனுக்கு எதிராக நீ செய்யக்கூடிய வேலையாக போயிடும். சிவனுக்கு எதிரான வேலையாக உபூதி பூசியிருக்க எல்லாருமே சிவபெருமான் தான் அப்படின்னு நீ நினச்சிக்கோ. அப்படி நினச்சனா தான் நீ வாழ்க்கையில் உருப்பிடுவ. எப்படி உயிரை விட்டால் உருப்பிட முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். உயிரோட இருந்தால் உருப்பிடலாம், உயிரை விட்டால் உருப்பிட முடியும்? எனக்கு அதான் சொல்லிடுறாங்கல்ல, உயிரை விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு அங்கே இருக்குது. ஏங்க, அங்கே வேறு ஒரு இடத்துல இருக்குது சிவலோக பதவி இருக்குது, அங்கே வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு செழிப்பாக எல்லாத்தையும் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. அங்கே போய் செழிப்பாக ஜாலியாக இருக்கிறதுக்கு இங்கே பட்டினி கிடக்கணும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே பட்டினி கிடந்து எல்லாத்தையும் கொண்டு போய் வேதியற்ற கொடுத்துட்டிங்கன்னா அங்கே போய் நல்லா சாப்பிட்லாம். நான் என்ன சொல்கிறேன், அங்கே போய் சாப்பிட்றோமோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை, இங்கே இருக்கும்போதே நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க, சரியா? அப்புறம் வழக்கமான புத்தகம் வாங்கும் நேரம் வந்துவிட்டது. தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் ஆறு பகுதிகள், ஆறு பகுதிகளும் இன்றைய வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் ஆதரவு இந்த சேனல் நடத்துகிறதுக்கு மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய செய்திகள் வந்து நீங்கள் சங்கிகளோடு பேசும்போது அவங்க வாயை அடக்கி வைக்கிறதுக்கு தேவையான அத்தனை செய்திகளும் இந்த புத்தகங்களில் இருக்குது. அதுக்காக தான் முக்கியமாக புத்தகத்தை வாங்குங்கன்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். மொத்தம் 9 புத்தகங்கள் இருக்குது, தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் மட்டும் 6 பகுதிகள் இருக்குது. மற்ற 3 நூல்களையும் வாங்குங்க. இந்த 6 நூல்களையும் மொத்தமாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஐயா சுகோவி எழுதிய 3 புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும். அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.